தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரம். இப்போ பாபா நமக்கு இப்போ சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த ஞானம், இதை படிக்கிறது மூலமாக நீங்கள் 21 பிறவிகளுக்கும் அவ்வளவு வருமானத்தை சேர்த்துக்கிறீங்க, அவ்வளவு உயர்ந்த செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள்ங்கிற. அப்போ பாபா இப்போ அப்பாவாக மட்டும் இல்லை, டீச்சராகவும் வந்திருக்கார். எப்படி டீச்சர் வந்து படிப்பை கற்றுக் கொடுத்து மாணவர்களை வருமானத்தை ஈட்டுற அளவுக்கு, அதாவது வருமானம் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்கள தகுதியாக மாத்துறாரு, அதே போல தான் பாபா டீச்சராக இருந்து நம்ம வருமானத்தை நம்ம சம்பாதித்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட படிப்பை இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த வருமானமானது உங்களுக்கு 21 பிறவிகளுக்கும் வருதுங்கிறார். மேலும் பாபா சொல்கிறாரு, முக்தி தாமத்திற்கு போகிறது கூட லாபமான விஷயமா இல்லை நஷ்டமான விஷயமானு கேட்குறார். அதாவது நாம ஜீவன் முக்திக்கு போயிடுவோம், மற்றவங்கெல்லாம் வெறும் முக்திக்கு மட்டும் போவாங்கன்னா அதில் அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னா பாபா சொல்கிறாரு, ஆமாம், அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அது லாபம்தான். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, பாதி கல்பமாக பக்தியில் அந்த அமைதி வேணும் அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கோயில் கோயிலாக அழைந்து திரிந்தாங்க, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போனாங்க, பக்தி பண்ணாங்க. அப்போ அதனுடைய பலனாக அவங்க அமைதியாக முக்தி தாமில் போய் சென்று அமர்ந்து கொள்கிறாங்க. அப்போ அது அவங்க செய்த முயற்சியோட பலன் தானே கிடைக்குது, அதனால் அவங்களுக்கு அது லாபம் தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சுகமான உலகத்து உலகத்திற்கு ஜீவன் முக்திக்கு போகிறீங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் தான் நீங்கள் அனைவருமே காம அக்னியில் உட்கார்ந்து மிகுந்த கருப்பான ஆத்மாவாக ஆயிட்டீங்க. இப்போ பாபா வந்து ஞான அக்னியில் அமர வச்சு நம்மளை தூய்மையாக மாத்துறாரு. அதனால தான் பாபா இப்போ புரிய வைக்கிறாங்க, உங்களுடைய பார்வையானது இப்போ வந்து தூய்மையானதாக இருக்கணும்னு சொல்கிறார். ஏன்னா அப்போ இருக்கும்போது கணவன் மனைவி இரண்டு பேரும் ஞானத்துக்கு வராங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பாபா மேலே கவர்ச்சி ஏற்படுது, இன்னொருத்தருக்கு ஏற்படலை அப்படின்னா அவர்கள் அந்தளவுக்கு தாரணை செய்ய முடிகிறதில்ல. ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, பாபா கிட்ட நம்ம வந்துட்டோம், நம்ம சகோதரர்கள் ஆத்மாக்கள், அதனால் நம்ம தூய்மையாக இருக்கணும். இப்போ பாபா இதை புரிய வைக்கிறாரு, யுக்தியாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் தூய்மையாக இருக்கணும்னா ஆத்மா நீங்கள் சகோதரர்களாகவே புரிந்து கொள்ளுங்க, சகோதரியும் கூட நீங்கள் நினைக்காதீங்க, ஆத்ம ரூபத்தில் அப்படி பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு பாபா. அதனால தான் சொல்கிறாங்க, யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சகோதரின்னு சொல்லும்போது கூட சிலருக்கு கெட்ட பார்வை போயிடுது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, சகோதரினே பார்க்காதீங்க, சகோதரன் சகோதர ஆத்மானு பாருங்க. அதனால தான் சன்னியாசி தர்மத்தை பற்றி கூட பாபா சொல்கிறாங்க, சன்னியாசி தர்மத்தில் கூட பாருங்கள், அவர்களுக்கு அவ்வளோ வைராகியம் என்பது அவங்களுக்குள்ளே வருது, தன்னோட மனைவியை கூட அவங்க தாயாக வந்து பார்க்கணும் அப்படின்னு கடினமான ஒரு பயிற்சியை வந்து செய்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்போ உங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏன் தாயாக வந்து பார்க்கணுங்கிறாங்க, ஏன்னா சகோதரின்னு நினச்சாலும் கெட்ட பார்வை வந்துடும். இன்னொன்று பாபா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு கூட தன்னுடைய பெண் குழந்தை மேலே கட்ட பார்வை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற. இப்போ இந்த கலியுகத்தில் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அதனால தான் அவங்க கூட தாய் மேலே ஒரு பொழுதும் கெட்ட பார்வை விகார பார்வை போகவே முடியாது. அதனால தான் அவங்க தன்னுடைய தாயாக மனைவியை பார்க்கறதுக்கு அந்த கடினமான பயிற்சி பண்ணுறாங்கிற. ஆனால் பாபா நமக்கு ஞானத்தின் மூலமாக எவ்வளோ ஈஸியாக்கிடுறாரு, எல்லாருமே நீங்கள் ஆத்மாக்கள், அதனால சகோதரர்கள், நீங்கள் அப்படி தான் எல்லாருமே ஆத்மலோகத்தில் இருந்தீங்கன்னு புரிய வச்சிடுறாரு. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, ஞானம் பக்தி வைராக்கியம் மூன்றுமே இந்த சிருஷ்டி சக்கரத்தில் இருக்குது. ஞானம்ங்கிறது சத்தியுகம் திரேதாயுகம், பக்திங்கிறது துவாபரிகம் கலியுகம். இந்த சங்கமயத்தில் உங்களுக்கு வைராகியம் வருது, சன்னியாசி தர்மத்திலையும் வைராகியம் வருது, ஆனால் அது எல்லைக்குட்பட்டதுங்கிறார். உங்களோடது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களோடது எல்லையற்ற வைராகியம்னு சொல்கிறது. அப்போ நாம் எந்த அளவுக்கு அவரை நினைவு செய்யணுங்கிறார், எப்படி கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ அன்பு இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் நினைக்கிறாங்க, அப்போ நீங்கள் இந்த அன்பான தந்தையை எந்த அளவுக்கு நீங்கள் நினைவுங்கிறது செய்யணுங்கிறதையும்
பாபா சொல்கிறார். ஸோ இந்த சத்தியமான தந்தை சத்தியமான ஞானத்தை உண்மையான ஞானத்தை சொல்லி கொடுத்து நான் உங்களை உண்மையாக மாற்றுறேன், உண்மையான கண்டத்தை வந்து நான் படைக்கிறேங்கிறேன். பட் மற்றபடி பக்தி மார்க்கத்தில் கூட நஷ்டம்தான் சொல்கிறார் பாபா. இல்லையா, நீங்கள் எவ்வளோ பக்தி பண்ணுறீங்க, அங்கே கூட காட்சி கிடச்சி கோயிலெலாம் கட்டுறீங்க. சூக்ஷ்ம உலகத்துல எல்லாம் காட்சி கிடையாது, அங்கே எந்த பொருளும் கிடையாது, பக்தியில் தான் காட்சி கிடைக்குது. அதனால தான் நீங்கள் கோயில்கள்லாம் கட்டுறீங்க, தீர்த்தஸ்தலங்களுக்கு போயிட்டு அலைஞ்சு திரியறீங்க, பல வேத சாஸ்திரங்களை படிச்சீங்க, ஆனதுனால எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாரு பாபா. அங்கே ஆத்மா என்ன ஆகிடுது, இன்னும் கருப்பாக தான் மாறிடுது. எந்த பலனும் இல்லை, எந்த குறிக்கோளும் வந்து அங்கே இல்லை. இங்கே தான் உங்களுக்கு குறிக்கோள் கிடச்சிருக்கு, படிக்கிறீங்க, ராஜாக்கெல்லாம் ராஜாவாக மாறுறீங்க. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 6/9/2024 காலை முரளி, பாப் தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரமாகும். இந்த படிப்பின் மூலம் 21 பிறவிகளுக்கு வருமானம் ஏற்பாடாகிவிட்டது. கேள்வி: முக்தி தாமத்திற்கு செல்வது வருமானமா அல்லது நஷ்டமா? பதில்: பக்தர்களுக்கு இது கூட வருமானமாகும். ஏனென்றால் அரை கல்பமாக அமைதி அமைதி என்று கேட்டுக்கொண்டே வந்துள்ளார்கள். அதிக உழைப்பிற்கு பிறகும் கூட அமைதி கிடைக்கவில்லை. இப்பொழுது பாபாவின் மூலம் அமைதி கிடைக்கிறது, அதாவது முக்தி தாமத்திற்கு செல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது கூட அரை கல்பத்தின் உழைப்பின் பலனாகிறது. ஆகையினால் இதை கூட வருமானம் என்று சொல்லலாம், நஷ்டம் இல்லை. குழந்தைகளாகிய நீங்களோ ஜீவன் முக்திற்கு செல்ல முயற்சி செய்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் இப்பொழுது முழு உலகத்தின் வரலாறு புவியியல் நடனமாடிக்கொண்டிருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு, ஆத்மா தான் அனைத்தையும் புரிந்து கொள்கிறது. இதை ஆன்மீக தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களை பாபா ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்கிறார். அதனை ஆன்மீக தெய்வீக உலகம் என்று சொல்லப்படுகிறது. எது? பரம்தாமம், ஆத்மாவினுடைய வசிப்பிடம், ஆன்மீக உலகம். இதனை தேகத்தின் உலகம், மனிதர்களின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. தெய்வீக உலகம் இருந்தது, இது தெய்வீக மனிதர்களினுடைய தூய்மையான உலகமாக இருந்தது. எந்தெல்லாம் குழந்தைகள் நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது மனிதர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் அந்த தேவதைகளுக்கு தான் புகழ் பாடி பூஜைகளை செய்கிறார்கள். ஏன்னா தன்னை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு புகழை பாடுறாங்க, பூஜைகளை செய்கிறாங்க. உண்மையில் முதலில் மரத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது. இந்த மனித சிருஷ்டி மரத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் தான் இருந்தது. இந்த நினைவெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. விராட ரூபத்தில் மரத்தை பற்றியும் புரிய வைக்க வேண்டும். இந்த மரத்தின் விதை மேலே இருக்கிறது. மரத்தின் விதையாக இருப்பவர் சிவ பாபாவார். பிறகு எப்படி விதையோ அப்படி பலன், அதாவது இலை என்பது வருகிறது. விதை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மரம், மரத்தினுடைய இலைகள் கிளைகள் எல்லாமே இருக்கு. இது கூட ஒரு அதிசயமாக இருக்கிறது அல்லவா? ஏன்னா விதை மேல இருக்கு, மரம் கீழே இருக்கு. எவ்வளவு சிறிய பொருள் எவ்வளவு பெரிய பழத்தை கொடுக்கிறது. விதை எவ்வளவு சின்னதா இருக்கு, ஆனா அதுல இருந்து வரக்கூடிய பழம் எவ்வளவு பெருசா இருக்கு. அதனுடைய ரூபம் எவ்வளவு மாறிக்கொண்டே செல்கிறது. விதைதான் படைப்பவரா இருக்கு, ஆனா அதனுடைய படைப்பு பாருங்க. வெளியில பார்க்கும்போது விதையோட ஒரு உருவத்திற்கும், ஆனா அதனுடைய படைப்பாகிய மரத்தோட உருவத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த மனித சிருஷ்டி என்னும் மரத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. இதை பற்றியும் யாருக்கும் தெரியாது. இதனை கல்ப மரம் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றிய வர்ணனை கீதையில் மட்டும்தான் இருக்கிறது. கீதை தான் நம்பர் 1 தர்மசாஸ்திரம் என்பதை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். சாஸ்திரங்கள் கூட வரிசை கிரமமாக இருக்கிறது அல்லவா? இல்லையா, அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை இதெல்லாம் கூட வரிசை கிரமமாக இருக்கு. தர்மங்கள் எப்படி வரிசை கிரமமாக ஸ்தாபனை ஆகிறது என்பதையும் நீங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்கிறீர்கள். முதல்ல இஸ்லாமிய தர்மம், அப்புறம் புத்த தர்மம், இப்படி அது கூட எதது எப்போ வரணுமோ நம்பர் வைஸாக வருது. வேறு யாரிடத்திலும் இந்த ஞானம் எல்லாம் இருப்பதில்லை. முதன் முதலில் எந்த தர்மத்தின் மரம் இருந்திருக்கிறது, பிறகு அதில் மற்ற தர்மங்களின் வளர்ச்சி எவ்வாறு நடக்கிறது என்பதெல்லாம் உங்களுடைய புத்தியில் தான் இருக்கிறது.
இதனை விராட நாடகம் என்று சொல்லப்படுகிறது. வெரைட்டியான ஒரு நாடகம், பெரிய நாடகம்னு சொல்லப்படுது. குழந்தைகளுடைய புத்தியில் முழு மரமும் இருக்கிறது. அதாவது முழு இந்த சிருஷ்டி சக்கரம், உலகத்தினுடைய நாடகம் எப்படி சுற்றுகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். மரம் எவ்வாறு உருவாகிறது என்பது தான் முக்கியமான விஷயமாகும். படைப்பு எப்படி நடக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. தேவி தேவதைகளின் மரம் இப்பொழுது இல்லை, மற்ற அனைத்து கிளைகளும் நிற்கின்றன. மற்றபடி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் என்பதே இல்லை. தாய் மரம் இப்போ இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சு. ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை சிவபாபா செய்கிறார். மீதமுள்ள அற்ற அனைத்து தர்மங்களும் விநாசமாகிவிடும். அவர் வந்து இதை படைக்கிறாருன்னா மற்ற தர்மங்கள் அழிஞ்சிடும். எவ்வளவு சிறிய தெய்வீக மரமாக இருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கவே இருக்காது. சத்தியுகம் திரேதாயத்தில் சிறிய சிருஷ்டி தான் இருக்கும். உலகமும் சின்னது, பாப்புலேஷனும் சின்னது, தர்மமும் ஒரு ஒன்றே ஒன்று தான். மரம் முதலில் சிறியதாக இருக்கிறது, பிறகு பெரியதாக கொண்டே செல்கிறது. மற்ற தர்மங்கள் வருது, மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள், இப்போ மக்கள் தொகை அதிகமாகிறாங்க. மரம் வளர்ந்து வளர்ந்து இப்பொழுது எவ்வளவு பெரியதாகி விட்டது, எவ்வளவு விஸ்தாரமாயிடுச்சு. இப்பொழுது இதனுடைய ஆயுள் முடிகிறது. மரம் இதனுடைய ஆயுள் காலம், சிருஷ்டியினுடைய ஒரு கல்பம் முடியுது. இதனோடு ஆலமரத்தின் உதாரணம் மிகவும் நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. ஆலமரத்தோட தாய் மரம் இல்லாமல் போயிடும், ஆனால் அதுலேருந்து பிரிந்த கிளைகள்லாம் வேரூன்றி அது தனித்தனி மரமாக இருக்கும். இது கூட கீதையின் ஞானமாகும். பாபா இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். கீதா ஞானமாக படைப்பை பற்றியும் நமக்கு புரிய வைக்கிறார். இதை பாபா உங்களுக்கு நேரடியாக அமர்ந்து கூறுகின்றார். அவர் யார் மூலமாதெல்லாம் சொல்லலை, அங்கே இருந்துட்டெல்லாம் டச் பண்ணலை. என்ன பண்ணுறார் அவர், தர்ம பிதாக்கள் மூலமாகலாம் சொல்லலை, டைரக்டாக இங்கே வந்து நமக்கு ஒரு உடலில் பிரவேசமாகி, பிரம்மா உடலில் பிரவேசமாகி இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். இதன் மூலம் நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகின்றீர்கள். பிறகு பக்தியில் இந்த கீதை சாஸ்திரம் போன்றவை உருவாகும். பக்தியில் இவர் சொன்னது சாஸ்திரமாக அப்புறம் நம்ம உருவாக்குறோம். இந்த முதலும் முடிவுமற்ற நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகம் ஒரு சக்கரம், இதுக்கு முதலும் கிடையாது முடிவும் கிடையாது. எப்போ ஆரம்பமானது அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது, எப்போ முடியும்னு கேள்வி கேட்க முடியாது. மீண்டும் இப்படியே தான் நடக்கும். இந்த நாலு யுகமும் மீண்டும் மீண்டும் இதே போல தான் ரிப்பீட் ஆகும். பிறகு எந்தெந்த தர்மங்கள் உருவாகுமோ அவற்றின் சாஸ்திரங்களும் ஏற்படும். பைபிள், குரான், தம்பத், இல்லையா, அந்தந்த தர்மங்கள் வரும். அவங்களுடைய வழிகாட்டுதல் அவங்களுடைய சாஸ்திரங்களாக உருவாக்கப்படுது. சீக்கிய தர்மத்திற்கு அதனுடைய சாஸ்திரம், கிறிஸ்துவம் மற்றும் பௌத்த தர்மத்திற்கு அவர்களுடைய சாஸ்திரம் இருக்கும். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு உலகத்தின் வரலாறு புவியியல் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்படின்னா ஞானம்ங்கிறது புத்தியில் முழுசாக வந்துருச்சுங்கிற புத்தி ஞான நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது அல்லவா. நீங்கள் முழு மரத்தையும் தெரிந்து கொண்டீர்கள். முழு சிருஷ்டியின் நாடகம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சிட்டீங்க. எப்படி எப்படியெல்லாம் தர்மங்கள் வருகின்றன, எப்படி வளர்கின்றன என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டீர்கள். பிறகு தன்னுடைய ஒரு தர்மமானது எப்படி ஸ்தாபனையாகின்றது, மற்றவை அழிந்து விடுகின்றது, இதையெல்லாம் புரிந்துள்ளீர்கள். ஞான சூரியன் உதித்தது. ஞான சூரியன் உதித்த உடனே என்னாச்சு, அஞ்ஞான இருள் எல்லாம் அழிந்து விட்டது. இப்படியெல்லாம் பாடப்பட்டிருக்கு இல்லையா. இப்பொழுது முற்றிலும் இரவாக இருக்கிறது, இதுதான் இருள். எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள், பிறகு இவ்வளவு பேர் இருக்கவே மாட்டார்கள். எல்லாரும் பரம்தான் போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யத்தில் இவர்கள் இருக்கவே இல்லை, இவ்வளவு கோடி பேரும் இல்லை. பிறகு ஒரு தர்மமானது ஸ்தாபனை ஆகிதான் தீர வேண்டும். இந்த ஞானத்தை பாபா வந்து கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் வருமானத்திற்காக வந்து எவ்வளவு ஞானத்தை படிக்கின்றீர்கள். ஞானம்தான் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறார். ஆத்மா இந்த வருமானத்தை தான் எடுத்துகிட்டு போகும் பல பிறவிக்கும். பாபா டீச்சராக வருகின்றார் எனும்போது உங்களுடைய அரை கல்பத்திற்கான வருமானம் ஏற்பாடாகி விடுகிறது. பாருங்க, டீச்சர்னா சொல்லி கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு தகுதியாக மாற்றிடுவாங்க, வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு. அதே போல இப்போ டீச்சர் வந்திருக்காரு, பரமாத்மா சுப்ரீம் டீச்சர் கற்றுக் கொடுக்குறாரு ஞானத்தை. இதுதான் நம்மளுடைய பல பிறவிக்கான வருமானத்திற்காக, புண்ணியத்தை சேர்க்கறதுக்கான ஆதாரமாக மாறிடுது. நீங்கள் மிகுந்த செல்வந்தர்களாகி விடுகிறீர்கள். நாம் இப்பொழுது படித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது அழிவற்ற ஞான ரத்னங்களினுடைய படிப்பாகும். பக்தியை அழிவற்ற ஞான ரத்னங்கள் என்று சொல்லவே முடியாது. அங்கே என்ன இருக்கும், அல்பகால பலன். பக்தியில் மனிதர்கள் என்னெல்லாம் படிக்கிறார்களோ அதன் மூலம் நஷ்டம்தான் ஏற்படுகிறது. ஏன்னா பகவான் காட்டியிருக்க வழி வேறையா இருக்கு, இங்கே சொல்றது வேறையா இருக்கு.
பகவானே யாருன்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால நஷ்டத்துல தான் அது ஏற்படும். ரத்னங்கள் உருவாக்குவதில்லை, ஞான ரத்னங்களின் கடல் என்று ஒரு பாபாவை மட்டும்தான் சொல்லப்படுகிறது. மற்றபடி அது பக்தி ஆகும், அதில் எந்த குறிக்கோளும் இல்லை. இல்லை பக்தி செஞ்சால் என்ன முயற்சி பண்ணணும், எதை விளக்கணும், எதை அடையணும், அப்படி எந்த குறிக்கோளும் இல்லை. படித்து எதையாவது கடைபிடிக்கணும் புரிஞ்சுக்கணும்னும் இல்லை. வருமானமும் இல்லை, வருமானத்திற்காக தான் பள்ளியில் படிக்கிறார்கள். பிறகு பக்தி செய்வதற்கு குருவிடம் செல்கிறார்கள் இல்லையா, அங்கே வந்து படித்தாத்தா வருமானம் ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கப்புறமா திரும்ப குரு கிட்ட பக்திக்காக அங்கே போகும். சிலர் இளமையிலேயே குருவிடம் செல்கிறார்கள், சிலர் முதுமையில் குருவிடம் செல்கிறார்கள், சிலர் சிறு வயதிலேயே சன்னியாசமும் வாங்கிவிடுகிறார்கள். கும்பமேளாவில் எவ்வளவு அதிகமானவர் வருகிறார்கள், சத்தியுகத்தில் இவை எதுவுமே இருக்காது. அங்கே போய் கும்பமேளால நதிகள் கலக்கும், கடலும் நதியும் கலக்கும், அங்கே போய் குளிக்கிறது, அங்கே போனால் தூய்மையாயிடலாம் நினைக்கிறது, இதெல்லாம் சத்தியுகத்தில் இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் அனைத்தும் வந்துவிட்டது. படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் எடை கடையை பற்றிய ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். அவர்கள் கல்பத்தின் ஆயுளை அதிகரித்து விட்டார்கள். லட்சக்கணக்கான வருஷம் சொல்லிட்டாங்க, வெறும் 5000 வருடத்தை. ஈஸ்வரனை சர்வவியாபி என்றும் சொல்லிவிட்டார்கள். இது ஒரு பெரிய தப்பு, கடவுள் எல்லா இடத்துலையும் எல்லாருக்குள்ளே இருக்காருன்னு ஞானத்தை பற்றி தெரியவே இல்லை. பாபா வந்து அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழிக்க வைக்கின்றார். இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் தாரணை ஏற்படுகிறது, எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. பேட்டரி நிரம்பிக்கொண்டே செல்கிறது, ஆத்மாங்கிற பேட்டரி சார்ஜ் ஆகிட்டே இருக்கு. ஞானம் மூலம்தான் வருமானம், பக்தியின் மூலம் நஷ்டமாகும். ஏன்னா கீழே தான் வந்துடுது ஆத்மா பக்தி செய்து செய்து. இந்த காலத்தின்படி எப்பொழுது நஷ்டத்தின் நேரம் முடிகிறதோ அப்பொழுது பாபா வருமானத்தை ஈட்ட வைக்க வருகின்றார். மீண்டும் நம்ம ஃபுல்லாக நஷ்டமான பிறகு மீண்டும் வருமானத்தை சேர்த்துக்கிறதுக்கு பாபா வராரு. முக்தியில் செல்வது கூட வருமானமாகும், பரம்தான் போகிறது கூட நமக்கு ஆத்மாவுக்கு என்ன வருமானம் சொல்கிறார். அனைவரும் அமைதியை கேட்கிறார்கள். சாந்தி தேவா என்று சொல்வதன் மூலம் புத்தி பாபாவின் பக்கம் சென்று விடுகிறது. உலகத்தில் அமைதி வேண்டும் வேண்டும் என்று சொல்கிறார்கள், ஆனால் அது எப்படி ஏற்படும் என்பது யாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது உங்களுக்கு ஞானம் முழுவதும் இருக்கின்றது. நாம் இந்த கர்மக்ஷேத்திரத்தில் கர்மத்தின் நடிப்பை நடித்து வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இங்கே வந்து நடிக்கிறோம், நம்ம உண்மையான இருப்பிடம் பரம்தாமம். எங்கிருந்து வந்துள்ளீர்கள்? பிரம்மலோகத்திலிருந்து, அதாவது நிராகார உலகத்திலிருந்து வந்திருக்கின்றோம். இந்த சாகார உலகத்தில் நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் வேறு இடத்தில் வசித்து கொண்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இல்லையா. நம்மளுடைய உண்மையான வீடு பரம்தாமம் தான். இங்கே இந்த 5 தத்துவங்களினால் ஆன சரீரம் என்பது கிடைக்கிறது. சரீரம் இருக்கிறது, ஆகையால் நம்மால் பேச முடிகிறது. நாம் உயிருள்ள நடிகர்கள், சைத்தன்ய நடிகர்களாக இருக்கும். இப்பொழுது நாம் இந்த நாடகத்தின் முதல் இடை கடைசியை தெரிந்திருக்கவில்லை என்று சொல்ல மாட்டீர்கள். நமக்கு இப்போ எல்லாமே தெரியும் பாபா கிட்ட வந்த பிறகு. முன்னால் தெரியாமல் இருந்தது. தங்களுடைய தந்தையை, தங்களுடைய வீட்டை, தங்களுடைய ஆத்மாவை யதார்த்தமான விதத்தில் இப்பொழுது தான் தெரிந்து கொண்டீர்கள். முன்னாடி நமக்கு பக்தியில் பல பிறவியாக செய்து வந்தாலும் இதெல்லாம் தெரியாது. ஆத்மா எவ்வாறு நடிப்பை நடிக்கிறது என்பதை கூட இப்பொழுது தெரிந்துள்ளீர்கள். இதெல்லாம் நினைவில் வந்துள்ளது. முதலில் நினைவில் இருக்கவில்லை, எல்லாம் மறந்திருந்தோம். பாபா நினைவூட்டுறார், உண்மையான தந்தை தான் உண்மையை கூறுகின்றார். அதன் மூலம் நாம் உண்மையான கண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம். இதெல்லாம் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். உண்மையை பற்றி கிரந்தத்தில் கூட உள்ளது. கிரந்தம்ங்கிறது சீக்கிய தர்மத்தோட புனித நூல். உண்மையான கண்டத்தை தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியமான கண்டம் அப்படின்னா அது சொர்க்கம், பாரத கண்டம் தான் பாபா சத்தியமான கண்டம்னு சொல்கிறார். தேவதைகள் அனைவரும் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கே இருக்கவங்க எல்லாருமே சத்தியமாக இருப்பாங்க, உண்மையான வழியில் நடக்கிறவங்களா, உண்மையை தெரிந்தவர்களாக, தன ஆத்மான்னு உணர்ந்தவர்களாக, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. உண்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் பாபா ஆவார். அவருடைய மகிமை எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். சத்தியம் சிவம் சொல்கிறோன்னா அந்த உண்மையை அவர் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆத்மாவை பற்றிய உண்மை, பரமாத்மா பற்றிய உண்மை, இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய உண்மை. இதை பாடப்பட்டுள்ள அத்தனை மகிமைகளும் உங்களுக்கு உதவுகிறது. சிவ பாபாவை மகிமை செய்கிறோம். அவர் தான் இந்த மரத்தின் முதலிடை கடை பற்றி தெரிந்துள்ளார். உண்மையான தந்தை சொல்கிறார் என்றால் குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். உண்மையானதை சொல்லி சொல்லி புரிய வச்சு நம்மளையும் உண்மையாக்கின்றாரு. உண்மையான கண்டமாக ஆகிவிடுகிறது பாரதம். உண்மையான கண்டமாக இருந்தது. நம்பர் 1 உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்த ஸ்தலமாக
இருப்பது இதுவே ஆகும். ஏனென்றால் அனைவரையும் சத்கதி அடைய வைக்கும் தந்தை பாரதத்தில்தான் வருகின்றார். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை இப்பொழுது நடக்கின்றது, மற்றவை அனைத்துமே விநாசம் ஆகிவிடுகிறது. சூக்ஷம வதனத்தில் எதுவும் இல்லை என்று பாபா புரிய வைக்கிறார். அங்க எந்த பொருளும் இருக்காது, எதையுமே பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அங்கே இருக்காது. இவை அனைத்தும் காட்சி ஏற்படுகிறது. காட்சி கிடைக்குதுன்னா என்ன கிடைக்கும், கொஞ்ச நேரம் அது தெரியும், அப்புறம் மறைஞ்சிரும். மற்றபடி உண்மையா எதுவுமே அங்க பொருள்லாம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் கூட காட்சி கிடைக்கிறது, இல்லை பக்தியில கூட சாட்சாத்காரம் சொல்றாங்க. காட்சி ஏற்படவில்லை என்றால் பிறகு இவ்வளவு கோயில்கள் போன்றவை எப்படி உருவாகும் இல்லையா? காளி எனக்கு கனவுல வந்தாங்க, இல்லை காட்சியில வந்தாங்க, அனுமன் வந்தாரு, இதெல்லாம் அதனால அவங்க கோயில கட்டணும்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அது மூலமா தானே செய்யப்படுது. பூஜைகள் ஏன் நடக்கிறது? காட்சியை பார்க்கிறார்கள், இவர்கள் உயிருடன் இருந்தார்கள் என்று உணர்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கோயில்கள் என்னவெல்லாம் உருவாகின்றதோ, நீங்கள் இதையெல்லாம் பார்த்தீர்கள் கேட்டீர்களோ, அவை அனைத்தும் திரும்பவும் நடக்கும் என்று பாபா புரிய வைக்கிறார். பக்தியும் 2500 வருஷம் நடந்தே தான் தீரும். காட்சி கிடைக்கிறது, கோயில் கட்டுறது, பக்தி செய்யறது, வேத சாஸ்திரங்களை படிக்கிறது, இதெல்லாம் மீண்டும் நடக்கும். சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது அல்லவா, ஞானம் பக்தி ரெண்டும் மாறி மாறி வருங்கிறார். ஞானம் மற்றும் பக்தியின் விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. எப்பொழுது ஞானம், பக்தி மற்றும் வைராகியம் என்று சொல்கிறார்கள். முதல்ல ஞானம், அப்புறம் பக்தி, அதுக்கப்புறம் வைராகியம். இது சங்கமேகத்துல வைராகியம். ஆனால் எதையும் விரிவாக தெரிந்திருக்கவில்லை. இல்லை ஞானம்னா சத்தியுகம் திரேதாயம், பக்தினா துவாபரிகம் கலியுகம், சங்கமேகத்துல வைராகியம். ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு என்பதை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். வைராகியம் இரவினுடையதாகும். இந்த இரவோட கடைசி நேரத்துல, கலியுகத்தோட கடைசி நேரத்துல தான் வைராகியம். பிறகு பகலாக ஆகிவிடுகிறது. பக்தியில் துக்கம்தான் இருக்கிறது, ஆகையால் தான் வைராகியம் வருகிறது. சுகத்தில் வைராகியம் என்று சொல்ல முடியாது. துக்கத்தின் காரணத்தினால் தான் சன்னியாசம் போன்றவையெல்லாம் மேற்கொள்கிறார்கள். தூய்மையில் தான் சுகம் என்று புரிந்து கொள்கிறார்கள், அதனால தானே சன்னியாசம் போறாங்க. ஆகையினால் மனைவியை தியாகம் செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். இன்றைக்கு செல்வந்தர்களாகவும் ஆகிவிட்டார்கள் யாரு, சன்னியாசிகள். ஏனென்றால் செல்வம் இல்லாமல் சுகம் கிடைக்க முடியாது. மாயை சண்டை போட்டு காட்டிலிருந்து அவர்களை நகரத்திற்கு அழைத்து வருகிறது. பாருங்க, மாயா கூட அவங்களுக்கு சுகத்துக்கு கொண்டு வருதுங்கிற. விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ணர் என்று இரண்டு பெரிய சன்னியாசிகள் இருந்து விட்டு சென்றனர். சன்னியாசத்தின் சக்தி ராமகிருஷ்ணருக்கு இருந்தது, மற்றபடி பக்தியை பற்றி விஷயங்கள் விவேகானந்தரிடம் இருந்தது இல்லையா. அந்த தியாகம் இதெல்லாம் வந்து சந்நியாசம், வைராகியம் இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. பரமஹம்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட இருந்தது. இருவருடைய புத்தகங்களும் இருக்கின்றன. புத்தகம் எழுதும் பொழுது ஒருமுகப்பட்டு அமர்ந்து எழுதுகிறார்கள். ராமகிருஷ்ணர் தன்னுடைய சுயசரிதையை எழுதும் போது, தன்னை பத்தி எழுதும் போது, தன்னுடைய சிஷ்யரையும் தூரமாக சென்று அமரும்படி சொன்னார். அவங்களுக்கு கூட தெரியாம எழுதினார். மிகவும் கடுமையான சன்னியாசிக்கு மிகப்பெரிய பெயர் இருக்கிறது. யார் ரொம்ப ஹட்டயோகி, அதாவது ரொம்ப தியாகம் செய்து அப்படி கடுமையான சன்னியாசம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு புகழும் அது போல வருது. மனைவியை தாய் என்று சொல்லும்படி பாபா சொல்லவில்லை, அவரையும் ஆத்மா என்று புரிந்து கொள்ளும்படி பாபா கூறுகின்றார். சன்னியாசி தர்மத்தில் மனைவி கூட பின்னாடி வந்து தான் பார்க்கணும், முதுகு பக்கம். மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே பாபா அப்படிலாம் நமக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. பாபா அவங்களையும் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லித்தராரு. ஆத்மாக்கள் அனைத்தும் சகோதரன் சகோதரிகளாக இருக்கின்றார்கள். ஆத்மான்னு பார்க்கும்போது அனைவருமே நீங்கள் சகோதரர்கள். சன்னியாசிகளினுடைய விஷயம் தனிப்பட்டதாகும். அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஆ மனைவியை கூட தாயாக பார்க்கணும், அப்படி கடுமையாக சன்னியாசம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே புரிய வைக்கிறாரு பாபா, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒரு ஆத்மாவாக பாருங்க. அவர்கள் மனைவியை தாய் என்று புரிந்து கொண்டார்கள், தாயை மகிமை பாடினார்கள். இது ஞானத்தின் வழியாகும், வைராகியத்தின் விஷயம் தனிப்பட்டதாகும். அப்போ எப்படியெல்லாம் அங்கே அவங்களோட பார்வை, திருஷ்டி, புரிதலை அப்படி கடினமாக மாற்றிக்கொண்டாங்க, கஷ்டப்பட்டு அதை ஸ்வீகாரம் பண்ணிட்டாங்க. வைராகியத்தில் வந்து மனைவியை தாய் என்று புரிந்து கொண்டார்கள். தாய் என்ற வார்த்தையில் குற்றப்பார்வையே இருக்காது தானே, ஏன் அப்படி யுக்தி கண்டுபிடிச்சாங்க? அம்மானு சொல்லிட்டோன்னா அப்புறம் இந்த விகார பார்வை, சரீரத்தை பார்க்கக்கூடிய பார்வை இருக்காது இல்லையா, அப்படி அதனால அவங்க மாத்திக்கிட்டாங்க. சகோதரியிடம் கூட குற்றப்பார்வை செல்லக்கூடும், சகோதரினா கூட அந்த பார்வை இருக்குங்கிறார், அம்மானா இருக்கவே இருக்காது. ஆதலால் தான் தாயிடம் ஒரு பொழுதும் கெட்ட சிந்தனை செல்லாது தானே. தந்தைக்கு பெண் குழந்தை மீது கூட குற்றப்பார்வை செல்லலாம், ஆனால் தாயின் மீது ஒரு பொழுதும் செல்வதே இல்லை. பாருங்க, ஒண்ணு மேல கூட போகலாங்கிறாங்க, சகோதரி மேல கூட கெட்ட பார்வை போகலாம், ஆனா அம்மா மேல அப்படி போகவே போகாது. அதனாலதான் சன்னியாசிகள் தன்னோட மனைவியை தாயாக பார்க்க பழகினாங்க, வைராகியம் வந்தது.
சன்னியாசிகள் மனைவியை தாய் என்று புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். உலகம் எப்படி இயங்கும், பிறப்பு எப்படி நடக்கும் என்று அவர்களை பற்றி யாரும் ஒன்றும் சொல்வதில்லை. நீ என்ன அம்மானு சொல்கிற மனைவி, அப்புறம் எப்படி வந்து உலகம் இயங்கும், குழந்தைகள் எப்படி பிறவி கொடுக்கறது அப்படின்லாம் அவங்கள பார்த்து யாரும் கேள்வி கேட்கல. அவர் ஒருவருக்கு வைராகியம் வந்தது தாய் என்று சொல்லிவிட்டார். அவருக்கு எவ்வளவு மகிமை பாருங்கள், அந்த ஒருத்தருக்கான மகிமை தானே பாடுறாங்க, அவங்ககிட்ட சண்டை போடலை யாரும். இங்கே சகோதரி சகோதரன் என்று சொன்னாலும் கூட நிறைய பேருடைய பார்வை கெட்டதாக செல்கிறது. ஆகையினால்தான் பாபா கூறுகின்றார், சகோதரன் சகோதரன் என்றே புரிந்து கொள்ளுங்கள், சகோதரின் கூட வேண்டாம், ஆத்மா சகோதரன் புரிந்து கொள்ளுங்கள். இது ஞானத்தினுடைய விஷயமாகும், இது ஒருவருடைய விஷயமாகும். இங்கே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அல்லவா, பாபா அமர்ந்த அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார். இவரும் கூட சாஸ்திரங்கள் போன்றவற்றை படித்திருக்கிறார். யாரு, பிரம்ம பாபா. இந்த தர்மமே தனிப்பட்டதாகும், துறவர மார்க்கம் தனிப்பட்டதாகும், அது ஆண்களுக்கு மட்டுமே இருக்கின்றது. இங்கே ஆண் பெண் எல்லாருமே இங்கே சன்னியாசம் செய்யலாம், இது எல்லையற்ற சன்னியாசம், அது ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்கிறார் பாபா. இது அந்த சன்னியாசி தர்மம், அது எல்லைக்குட்பட்ட வைராகியமாகும். உங்களுடையது எல்லையற்ற உலகத்தின் மீதும் முழு உலகத்தின் மீதும் வைராகியமாகும். சங்க வைபத்தில் தான் பாபா வந்து எல்லையற்ற விஷயங்களை புரிய வைக்கின்றார். இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வைக்க வேண்டும். இது மிகவும் மோசமான உலகமாகும். இங்கே சரீரம் தூய்மையாக இருக்க முடியாது. ஆத்மாவிற்கு புதிய சரீரம் சத்தியுகத்தில் தான் கிடைக்க முடியும். இங்கே ஆத்மா தூய்மையாக ஆகலாம், இருந்தாலும் கர்மாதீத் நிலையும் அடையும் வரை சரீரம் தூய்மையற்றதாக தான் இருக்கும். தங்கத்தில் கலப்படம் இருக்கிறது என்றால் ஆபரணமும் கலப்படமாக இருக்கும். ஆத்மா கொஞ்சம் பத்தீத்தமாக இருந்தாலும் சரீரமும் அப்படிதானே இருக்கும். கலப்படம் நீங்கிவிட்டால் ஆபரணமும் உண்மையானதாக ஆகும். எந்த அளவுக்கு ஆத்மா சுத்தமாக 100% தூய்மை ஆயிடுதோ சரீரமும் அப்படி கிடைக்குது. இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே சதோ பிரதானமானதாகும். உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தமோ பிரதானமாக இருக்கிறது. ஆத்மா காமசித்தியில் அமர்ந்து கருப்பாக ஆகிவிட்டது. பிறகு நான் வந்து கருப்பிலிருந்து வெண்மையாக மாற்றுகிறேன் என்று பாபா கூறுகின்றார். இவை அனைத்துமே ஞானத்தின் விஷயங்களாகும். மற்றபடி தண்ணீர் போன்றவற்றில் எந்த விஷயமும் இல்லை. கங்கையில் போய் குளிச்சா தூய்மை அடைஞ்சிடலாம், பாவங்கள் போயிடும், பத்தீத்த தன்மையிலேருந்து பாவனமாயிடலாம் அப்படி இல்லை. அனைவரும் காமசிதையில் அமர்ந்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆகையினால்தான் தூய்மையாக ஆவதற்கான உறுதிமொழி எடுங்கள் என்று ராக்கி கட்டப்படுகிறது. நான் ஆத்மாக்களிடம்தான் பேசுகின்றேன் என்று பாபா கூறுகிறார். நான் ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றேன், நீங்கள் அவரை நினைவு செய்து வந்தீர்கள், பாபா வாருங்கள், எங்களை சுகதாமத்திற்கு அழைத்து சென்றீர்கள் என்று கூறினீர்கள், துக்கத்தை போக்குங்கள், கலியுகத்தை அளவற்ற துக்கம் இருக்கிறது என்று சொன்னீர்கள், நீங்கள் காமசிதையில் அமர்ந்து கருப்பாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள், இப்பொழுது காமசிதையில் இருந்து இறங்கி ஞான சிதையில் பாபா அமர வைப்பதற்காக வந்திருக்கின்றார். இப்பொழுது தூய்மையாக ஆகி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். காமங்கிற அக்னியில எரிஞ்சிட்டு இருந்தோம், இப்ப பாபா ஞான அக்னியில உட்கார வச்சு தூய்மைப்படுத்துறார். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபாவை இப்பொழுது நம்மை கவர்ச்சிக்கின்றார். பாபாவிடம் ஜோடியாக வருகிறார்கள். ஒருவருக்கு கவர்ச்சி ஏற்படுகிறது, மற்றவர்களுக்கு ஏற்படுவதில்லை. ஞானத்துக்கு ஒருத்தர் வராங்க, கணவனோ மனைவியோ, இன்னொருத்தர் வர்றது கிடையாது. நான் இந்த கடைசி பிறவில் தூய்மையாக இருப்பேன், காமசிதையில் அமர மாட்டேன் என்று கணவன் உடனே சொல்லிவிடுகிறார். நிச்சயம் ஏற்படுகிறது என்பது கிடையாது. ஒருவேளை நிச்சயம் ஏற்பட்டு விட்டது என்றால் எல்லையற்ற தந்தைக்கு கடிதம் எழுதுகிறார்கள் இல்லையா. எல்லாருக்கும் பாபா மேல் நம்பிக்கை வருதுல, சிலருக்கு வருது, அப்ப அவங்க லெட்டர்லாம் பாபாக்கு எழுதியிருக்காங்க, தொடர்பில் இருக்கிறார்கள், தூய்மையாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டோம். தன்னுடைய தொழில் போன்றவற்றில் ஆனால் ஈடுபட்டிருக்கிறார். பாபா நினைவு எங்கே இருக்கிறது? அந்த டைம்ல பாபா சொல்றார், பாபா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க, தூய்மையாக இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப பாபா வந்து சந்திக்கணும் இல்லையா, அவங்க வேலை பண்ணிட்டே இருக்காங்கன்னா அப்ப பாபாவோட நினைவு என்ன? அப்படிப்பட்டவர்கள் தந்தையை அதிகம் நினைவு செய்ய வேண்டும் அல்லவா. கணவன் மனைவிக்கிடையே தங்களுக்குள் எவ்வளவு அன்பு இருக்கின்றது, கணவனை எவ்வளவு நினைவு செய்கிறார்கள். இப்ப எல்லையற்ற தந்தையை அனைத்திலும் அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு அவரை புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அப்பாவை எவ்வளவு அதிகமா நினைக்கணுங்கிறார். அன்பு செலுத்துங்கள் அல்லது எட்டி உதயுங்கள்,
அற்பமாக கருதினாலும் நாங்கள் ஒரு பொழுதும் உங்கள் கையை விட்டு செல்ல மாட்டோம் என்று பாடக்கூடிய புகழ் இருக்கிறது அல்லவா. இல்லை உங்களுடைய வாசலை விட்டு அடித்தாலும் உதைச்சாலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அன்பு இருக்கணுங்கிறார். வீடு வாசலை விட்டுவிட்டு இங்கே வந்து இருக்க வேண்டும் என்பது இல்லை, பிறகு அது சன்னியாசி தர்மமாக ஆகிவிடும். சன்னியாசி கிடையாது நீங்கள், இல்லையா, குடும்ப வாழ்க்கையில் இருங்க, ஆனால் என்ன நினைவு செய்யுங்கிறார். அதில் இருந்து கொண்டே தூய்மையாகுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. முதலில் பட்டி உருவாக்க வேண்டியிருந்தது அப்படின்னா, 7 நாள் அங்கேயே தங்கி யாரையும் பார்க்காம வீட்டுக்கு போகாமல் இந்த கோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதன் மூலம் இவ்வளோ பேர் தயாராகி வெளியே வந்தார்கள். அதனுடைய வர்ணனை கூட மிக நன்றாக இருக்கிறது. யார் பாபாவுடையவர்களாக ஆகிவிட்டு இந்த யஜ்யத்தில் இருந்து கொண்டு ஆன்மீக சேவை செய்யவில்லையோ அவர்கள் சென்று நரகவாசிகளாக, அதாவது தாசதாசிகளாக ஆகிவிடுகிறார்கள். பிறகு கடைசியில் வரிசை கிரமமாக முயற்சியின்படி கிரீடம் என்பது கிடைத்து விடுகிறது. அவர்களுடைய வம்சம் கூட இருக்கிறது, பிரஜையிலும் வர முடியாது. பாபா கிட்ட வராங்க, கேட்டாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணோம், அவங்க சேவை பண்ணலை, யஜ்யத்தில் இருந்துட்டு எதையுமே அவங்க எடுத்த பாலனைக்கான ரிட்டர்ன் கொடுக்கலனா அப்புறம் அவங்க வேலைக்கார பதவிக்கு தான் வரணுங்கிறார் பாபா. பிரஜையில் கூட வர முடியாதுங்கிறார், வேலைக்கார பதவிக்கு தான் வர முடியும். பாபா விட்டுட்டு போயிட்டு வராங்கன்னா யாரும் வெளியிலிருந்து வந்து உள்ளே இருப்பவர்களாக ஆக முடியாது. அப்படின்னா இங்கே பாபாவோட யஜ்யத்தில் சமர்ப்பணமாகி சேவை செய்கிறவங்க தான் அந்த அரண்மனையில் கூட பதவியில் இருப்பாங்க. அவங்க கூடவே ராயல் ஃபேமிலியிலையும் வருவாங்க. வெளியில் இருந்துட்டு வரக்கூடியவங்க அப்படின்னா யாரும் சமர்ப்பணம் ஆகலை பாபாவோட யஜ்யத்தில், இங்கேருந்து சேவை பண்ணலை, இல்லற வாழ்க்கையில் இருந்துட்டு வராங்கன்னா அவங்க இங்கே உள்ளே இருக்கக்கூடியவர்களும் ஆக முடியாது. அதனால தான் சமர்ப்பணம் ஆயிட்டு போனவங்க தான் திரும்ப வந்தால் கூட அவங்க அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய தாசதாசிகளாக கூட மாறிடுறாங்கங்கிற. வல்லபாச்சாரிகள் வெளியில் உள்ளவர்களை ஒரு பொழுதும் உள்ளே வர விடுவதில்லை. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது. ஞானம் ஒரு வினாடியினுடையது தான். பிறகு ஏன் பாபாவை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது? இதெல்லாம் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். கடைசி வரை புரிய வைத்து கொண்டே இருப்பார். இல்லையா, ஞானம்ங்கிறது ஒரு தடவை சொல்லிட்டு விட்டுறதில்லை, இவ்வளோ வருடமா நமக்கு சொல்லிட்டு இருக்கார். அப்பொழுது ஞானம் எப்பொழுது முடிவடையும், எப்பொழுது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடுமோ, நீங்கள் கர்மாத்தி நிலைக்கு வந்து விடுகிறீர்களோ அப்பொழுது முடிந்துவிடும். ஒரு வினாடியினுடைய விஷயமே ஆகும். ஆனால் புரிய வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி, எல்லை கட்பார்ப்பட்ட தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி, அதாவது சொர்க்கத்தின் எஜமானராக நம்மை ஆக்கிவிடுகிறார். நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள். அங்கு சுகமே சுகமாகும். எங்கள் சத்தியுகத்தில் பாபா வந்திருக்கிறார் என்பது திருப்திகரமானது தானே. நாம் ராஜயோகத்தின் கல்வி மூலம் புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கியமான சாரம் 1வது பாயிண்ட்டு, இந்த தூய்மையற்ற மோசமான உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் வைத்து ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பாபாவின் கவர்ச்சியிலேயே இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, ஞானத்தின் தாரணை மூலம் தங்களுடைய பேட்டரியை நிரப்ப வேண்டும். ஞான ரத்னங்களின் மூலம் தன்னை செல்வந்தராக மாற்ற வேண்டும். இப்பொழுது வருமானத்திற்கான நேரமாகும், ஆதலால் நஷ்டத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வரதானம் ஞான ரத்னங்களை தாரணை செய்து வீணானவைகளை அழித்துவிடக்கூடிய தூய அன்னப்பறவை ஆக வேண்டும். தூய அன்னப்பறவையின் 2 விசேஷ தன்மைகள் என்னவென்றால், 1, ஞான ரத்னங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். மற்றொன்று, நிர்ணய சக்தி மூலம் பால் மற்றும் தண்ணீரை பிரித்துவிடும். எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கும். 2வது, நல்லது கெட்டது கலந்து வச்சாலும் நல்லதை மட்டும் பிரித்து எடுத்துக்கும். பால் மற்றும் தண்ணீர் என்றால் அர்த்தம் சக்திசாலியான மற்றும் வீணானவற்றின் நிர்ணயம். இது நல்லது, இது கெட்டது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது எந்த யூஸும் இல்லை அப்படின்னு தீர்மானம் செய்கிறது, பகுத்தறிகிறது. வீணானவைகள் தண்ணீருக்கு சமமானதாக சொல்லப்படுகிறது, சக்திசாலியானது பாலுக்கு சமமாக சொல்லப்படுகிறது. ஆக வீணானவற்றை அழிப்பது என்றால் தூய அன்னப்பறவை ஆகுவது. இப்போ நாம தான் தூய அன்னப்பறவை ஆகணும். ரெண்டுமே கலந்திருந்தாலும் எதை நாம் எடுத்துக்கொள்ளணும், பாலையும் தண்ணீரும் கலந்திருக்கும், ஆனால் நாம் அதுலேருந்து பிரித்து எடுக்க தெரியணுங்கிற நல்லதை மட்டும் ஸ்வீகாரம் பண்ணணும், மனசில் வச்சுக்கணும், புத்தியில் வச்சுக்கணும், வீணானதை வச்சுக்கக்கூடாது. அவங்க தான் புதிய அன்னப்பறவை. ஒவ்வொரு நேரமும்
புத்தியில் ஞான ரத்னங்கள் தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ரத்னங்களால் நிறைந்தவராக அப்பொழுது இருப்பீர்கள். எப்பொழுதும் உள்ளுக்குள்ள பாபா என்ன சொல்லியிருக்காரு, இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், இவங்களை எப்படி பார்க்கணும், இந்த சூழ்நிலை விஷயங்களை எப்படி கடந்து போகணும், அந்த ஞான ரத்னங்கள் தான் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோகன், சதா தன்னுடைய சிரேஷ்டமான பொசிஷன் ஸ்தித்தியில் இருந்து அப்போசிஷன் அதாவது பரஸ்தி அதை அழிப்பவர்களாக இருப்பவர்கள் தான் விஜயி, வெற்றி ஆத்மா. சதா நீங்கள் உங்களுடைய உயர்ந்த பொசிஷன் சுவாமான் சுயமரியாதையில் நினச்சிருங்க. இப்போ வரக்கூடிய சூழ்நிலை பிரச்சனைகள் விஷயங்கள் இல்லை மனிதர்களாகட்டும் எல்லாத்தையும் தடைகளையும் நீங்கள் கடந்து போகக்கூடிய வெற்றி ஆத்மாவாக ஆயிடுவீங்க. தன்னோட பொசிஷன்னா என்ன, நான் யார், என்னுடைய குணம் என்ன, இதில் மாறக்கூடாது, என்னுடைய சக்தி என்ன, அதிலிருந்து நான் மாறக்கூடாது, பாபா என்ன சொல்லியிருக்காரு அதுதான் பிரச்சனைக்கான தீர்வை தவிர நம்மளுடைய மனம் சொல்வது மற்றவங்க சொல்கிறத கேட்கக்கூடாது. நாம் நம்மளுடைய பொசிஷன் உயர்ந்த நிலையில் இருந்து தான் முடிவெடுக்கணும். உயர்ந்த நிலையில் இருந்து தான் அந்த குணத்தில் இருந்து தான் அந்த ஒரு ஸ்மமானில் இருந்து தான் எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும். அவங்களுக்கு தான் வெற்றி ஆத்மான்னு சொல்லப்படுது. அச்சா ஓம் சாந்தி.